بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியுமாக்கி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம், குறிப்பாக முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம், நமக்கு மத்தியிலே என்ன என்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கத்தில் அதிகமாக நமக்கு போதனைகளாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான பண்புகளாக பார்த்தோம் என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு செயல் என்பது ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கேற்ப மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நல்ல செயல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி போதனைகள் சொல்லப்பட்டிருந்தாலும், அதே நேரத்தில் நாம் என்னென்ன செயல்களையெல்லாம் நல்ல செயல்களாக மறுமையிலும் இம்மையிலும் வெற்றி பெறுவதற்காக செய்து கொண்டிருக்கிறோமோ அதை மற்ற மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து சொல்பவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல், எப்படி நன்மையான காரியங்களை நாம் செய்து மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கின்றோமோ, அதேபோல் மார்க்கத்தில் எதுவெல்லாம் தீமை என்று நமக்கு தடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றதோ, தடுத்து கொள்ள வேண்டுமென்று அல்லாஹ்வின் கட்டளையாகவும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றதோ, அப்படிப்பட்ட தவறான விஷயங்களில் தீமைகளின் பக்கமெல்லாம் விழுந்து விடாமல் நம்மை நாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு மத்தியிலே தவிர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், நம்மோடு ஒன்றி வாழக்கூடிய இன்ன பிற மனிதர்களுக்கெல்லாம் அந்த தீமையினுடைய விளைவுகளை எடுத்து சொல்லி அவர்களையும் அதிலிருந்து நாம் காப்பாற்றக்கூடியவர்களாக, தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில், ஒல் முஃமினீன வல் முஃமினாத் பஅலுஹும் அவுலியா பஅலுன், மூமினான நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களும் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சொல்லிட்டு அதில் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நேரத்தில், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவிக்கொள்வார்கள் தீமையை தடுத்து கொள்வார்கள் என்பதாக 9வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். அதே போல் அடுத்த ஒரு வசனத்தில், 3வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹையும் இறுதி நாளையும் அந்த மக்கள் நம்புகின்றனர். இது யாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்டா? நல்ல மனிதர்களை பற்றி, சாலிஹானவர்களை பற்றி, அவருடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 3வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில், யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்றனர் தீமையையும் அவர் தடுக்கின்றனர், வயுசாரிஊன ஃபில் ஹைராத், அது மட்டும் இல்லாமல் நன்மையை நோக்கி அதிகம் விரைந்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், உலாய்க்க மினசாலிஹீன், இத்தகையவர்கள் தான் நல்லவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களுக்கான பண்பை பற்றியும் சொல்லி காமிக்கிறான். அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சமூகத்தில் ஒரு அங்கமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அப்படி இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நம்ம கட்டளையிட்டு நாம் பார்க்குறோம். நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் எல்லோருடைய பெரும்பாலான மனிதர்களுடைய பழக்கவழக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால், சிந்தனை திறன்களை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு விஷயம் நன்மை என்று தெரிந்தால் நம்ம அளவில் செய்து கொண்டால் போதும், வே மற்றவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறாரு அதை பற்றி நமக்கு என்ன கவலை வந்துச்சுன்னு போகிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்தது என்று சொன்னால், அதிலிருந்து நாம் நம்மளவில் தவிர்ந்திருந்தால் போதும், மற்றவர் அதை தவிர்ந்திருக்கிறாரு அவர் நாசமாக போகிறாரு எப்படி போனால் நமக்கு என்ன என்ற அடிப்படையில் மனிதர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறத பார்க்குறோம். இதை குறிப்பாக இன்னும் வேதனைக்குரிய விஷயமாக எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியிலே பழக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல் பண்பு பிடிந்த பிரச்சனை இல்லை, ஆனால் தாயிக்களாக இருக்கக்கூடியவர்கள்,
இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மற்ற மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு ஒரு விஷயத்தை தவறு தப்பு என்று தெரிந்தால் அதை செய்யக்கூடிய மனிதர்களிடத்திலே சுட்டி காட்டி சொல்வதற்கு தயங்குகிறத பார்க்குறோம். எத்தனை பேரை பார்க்குறோமா இல்லையா? நம்ம தாயிக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே, குடும்பத்தார்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் எத்தனை பேர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் இருக்கிறாங்க, மதுக்கு அடிமையான பழக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னும் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான தவறுகளில் ஈடுபட்டு கொண்டு வருவோம் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் என்ன செய்கிறாங்க, தனக்கு மத்தியில் வரக்கூடிய நேரத்தில், ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அவர்கள் தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்குகின்ற ஒரு போக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதுவெல்லாம் ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னும் மேலதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால், பிறர் செய்யும் தீமைகளை தட்டி கேட்காமல் இருக்கிற மனிதர்களை பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த தீமைக்கு துணப்போகக்கூடியவங்களையும் பார்க்குறோம். ஒரு மனிதன் ஒரு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறான், வியாபாரத்தில் ரொம்ப மந்த நிலையில் இருக்கிறான், பொருளாதாரம் தேவைப்படுதுன்னு சொன்னால் அவன் வட்டிக்கு ஏதாவது கொடுக்கக்கூடியவங்க இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஆளை காமிச்சு கொடுக்கக்கூடியவங்கள பார்க்குறோம், அதுக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடியவங்கள பார்க்குறோம். இன்னும் தெளிவாக பார்த்தால், நானும் சேர்ந்து பணம் வாங்கி தர்றேன், என்னையும் அந்த வியாபாரத்தில் நீ பார்ட்னராக சேர்த்துக்கின்ற அடிப்படையில் கரங்கோத்து ஒன்றாக செயல்படக்கூடியவங்கள பார்க்குறோம். தீமைக்கு கரங்கோத்து செயல்படக்கூடியவங்கள பார்க்குறோமா இல்லையா? நிறைய மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது, யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்போது தீமையை செய்கின்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும், அல்லது தீமை செய்வதற்கு துணை போனாலும், அல்லது தீமை செய்பவர்களோடு கரம் கோர்த்து நாமும் செய்தாலும், அது மிகப்பெரிய மறுமையில் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய குற்றமான செயல் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீமைகளுக்காக குற்றம் பிடிக்க நாடிவிட்டான் என்று சொன்னால், ஒரு தனி மனிதனையும் அவன் செய்கின்ற தவறுக்காக குற்றம் பிடிப்பான், தண்டனையை கொடுப்பான். ஒட்டுமொத்த சமுதாயத்திலே அதிகமாக செய்து கொண்டிருக்கிற தீமை இருந்தது என்று சொன்னால், அந்த ஒரு காரணத்திற்காகவும் சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கக்கூடியவனாகவும் இருப்பான் என்பதை முதலில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பண்புகளை நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். அதில் ஒரு பண்பு என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகுந்த கருணையாளன், இரக்க குணையமுடையவன் அப்படி என்பதாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி தான் சொல்லி காமிக்கிறான், அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரு கருணையாளன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அப்போ அல்லாஹுடைய கோபத்தை விட அவனுடைய அன்பு கருணையை தான் மேலோங்கி நிற்கும் என்பதாக தன்னுடைய சிஃபத்தை அவன் அதிகமாக சொல்லி காமிக்கிற திருமறை குர்ஆன் அவன் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தையும் சொல்லி காமிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அடியார்கள் மீது அல்லாஹ் அன்பு கொண்டவன் என்பதை சொல்லி காமிக்கக்கூடிய நேரத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஹவாஸின் குலத்தை சேர்ந்த கைதிகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் மத்தியில் வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குழந்தை காணலை. அந்த குழந்தையை அவங்க தேடுறாங்க. எந்த அதுவரை அந்த குழந்தையை பற்றி சிந்தனை இல்லாத அந்த பெண்மணி அந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், பால் ஊட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததற்கு பிறகு தன்னுடைய குழந்தையை பார்க்குறாங்க. குழந்தையை காணும் தேடி பதப்பதத்து போனவர்களாக அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் வந்து ரொம்ப குமுடியவர்களாக பார்க்குறாங்க. எல்லா தாய்க்கும் அப்படி தான் இருக்கும், தன்னுடைய குழந்தையை காணும்னு சொன்னால் அப்படி தான் துடி துடிச்சு போயிடுவாங்க. அப்போ அப்படி இப்போ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கைதிகளுக்கு மத்தியில் அந்த குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தை அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தையை வாரி இருக அணைத்து உச்சி மோர்ந்து முத்தமிட்டு அந்த குழந்தைக்கு அவங்க ஆகாரத்தை கொடுத்தாங்க. பால் ஊட்டிய நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிவிட்டு தோழர்களை அழைச்சி கேட்குறாங்க, தோழர்களே, இந்த பெண்மணி தன்னுடைய இந்த குழந்தையை நெருப்பில் தீயிட்டு கருக செய்வதற்கு சம்மதிப்பாளா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை இங்கே முன்வைக்கிறாங்க. அப்போ தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தையை காணோம், அந்த தாய் வந்து எப்படி துடி துடித்து போனால் என்பதை நம்ம கண்கூடாக பார்த்தோம், அந்த குழந்தை கிடைத்ததற்கு பிறகு எப்படி அவருடைய செயல்பாடு இருந்தது என்பதை நம்ம கண்கூடாக பார்த்தோம், அப்படி பாசமும் அன்பும் வைத்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை அவள் எப்படி தீயில் போட்டு கருவதற்கு சம்மதிப்பாள் என்பதாக தோழர்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி இந்த பெண்மணி இந்த குழந்தையின் மீது பாசம் வைத்திருக்கின்றாலோ அதைவிட 100 மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடத்தில் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறது நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் 15வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில், நபி உ இபாதி அன்னி, நபியே, நீங்கள் என்னுடைய அடியார்களிடத்தில் சொல்வீர்களாக, அறிவிப்பீர்களாக, அனல் கஃபூர் ரஹீம், நான் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க அன்புடையவனாகவும் இருக்கிறேன் என்பதாக என்னுடைய அடியார்களிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹுடைய புகழ்ச்சி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். நாம் ஒரு அல்லாஹை அதிகமாக புகழ்கின்ற காரணத்தான் அவனுடைய புகழ் மேலோங்கி போய்விட போவதும் இல்லை, நம்ம புகழாமல் இருந்தோம் என்று சொன்னால் கண்ணியம் குறைந்துவிட போகிறதும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை எப்படி புகழுக்குரியவனாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் புகழுக்குரியவனாக இருந்து கொண்டு தான் இருக்கிறான். அதை யாரும் ஏற்றி இறக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவு தன்னுடைய அந்த அன்பை பற்றி சொல்லி காமிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருளை பற்றி, தன்னுடைய அன்பை பற்றி, தன்னுடைய கருணையை பற்றி, தன்னுடைய இரக்க குணத்தை பற்றி எல்லாம் சொல்லி காமிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதே நேரத்தில் தன்னால் படைக்கப்பட்ட இந்த அடியார்கள்
தன்னுடைய கட்டளைக்கு மாறுபட்டு நடப்பார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சட்டத்திட்டங்களை மீறுவார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சரியாவுடைய சட்டத்திற்கு மாறி நடப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பார்வையில் வெறுத்த சபித்த பாவங்களை எல்லாம் அந்த மனிதர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அதே அத்தியாயத்தில் முதல் பார்த்த வசனத்தில் எப்படி அன்பு கொண்டவன் என்று சொல்லி காமிக்கின்றானோ, அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அன்ன அதாபி ஹுவல் அதாபில் அலீம். முதல்ல என்ன சொன்னா, நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு அடியார்களுக்கு அறிவியுங்கள், நான் மிக்க கருணையுடையவனும் அன்பானவர் என்று சொல்லி காமிக்கக்கூடிய அதே அல்ல, அந்த அடியார்கள் தனக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான், அன்ன அதாபி ஹுவல் அதாபில் அலீம், நிச்சயமாக என்னுடைய நோவினை என்பது, என்னுடைய வேதனை என்பது மிகுந்த நோவினை மிக்கதாகவே இருக்கிறது என்பதாக 15 அத்தியாயத்தில் 50 வசனத்தை சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் சிந்திக்கணும், அப்போ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளன் என்பதற்கு சொல்லி காமிப்பது போல நிறைய இடங்களில் சொல்லி காமிக்கிறான். நம்ம திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், சதீதுல் இக்காப், சதீதுல் அதாப் என்று அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். கடுமையான தண்டனை கொடுப்பவன், கடுமையான தண்டிக்கக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தை சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அதோட கூட இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிப்பா திருமறை குர்ஆனில், சரீஉல் ஹிசாப், அவன் கணக்கெடுக்க நாடிவிட்டான்னு சொன்னால் மனிதர்களை ஒவ்வொரு தவறுகளுக்காக ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் அவனை விட விரைந்து கணக்கெடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தன்மையை வச்சிருக்கிறத பார்க்குறோம். அதை கூட திருமறை குர்ஆனில் நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய அத்தியாயத்தை நாம் பார்ப்போம், 88 அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீளுதல் திரும்புதல் என்பது இருக்கின்றது, சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும், பின்னர் நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய கேள்வி கணக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாக இந்த வசனத்தில் அறிவுறுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்விற்கு பயந்ததாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நன்மையை செய்கிறோமா, பிற மக்களுக்கு செய்ய மாதிரி ஏவணும், அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ் நம்ம நாளைக்கு கேள்வி கேட்பானே, நீ மட்டும் இந்த நன்மையை செய்கிறியப்பா, உன் குடும்பத்தில் உன் அண்ணன் செய்யலை, தம்பி செய்யலைன்னு கேட்பானே, அப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அதை அவங்களுக்கு ஏவுறதாக இருக்கணும். நாம் ஒரு தீமையை தடுத்துக்கொள்ள நடித்தோம்னு சொன்னால், ஏன்ப்பா நீ மட்டும் இந்த தீமையை செய்யாமல் இருந்திய, சினிமாங்கிறது தவறுன்னு தெரிஞ்ச, நீ பார்க்காம இருந்திய, வட்டி தவறுன்னு தெரிஞ்ச, நீ ஈடுபடாமல் இருந்திய, உன்னுடைய அண்ணனுக்கு சொன்னியா, உன்னுடைய தம்பிக்கு சொன்னியா என்றெல்லாம் நம்மளிடத்தில் நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்பான் என்ற அந்த பயம் நம்மிடத்தில் வர வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவுலேயுமே திருமறை குர்ஆனுடைய 3 வசனங்களை ஓதி காமித்தார்களா இல்லையா, அந்த 3 வசனங்களுமே அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி எடுத்து காமிக்க சொல்லக்கூடிய அந்த வசனமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த வசனங்களை எல்லாம். அப்போ அல்லாஹுடைய பயம் என்பது நம்மளுடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஆனால் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறோம், எதையுமே கண்டுக்கிறது இல்லை, சுயநலம். நமக்கு மத்தியிலே நன்மை செய்தால் போதும், நமக்கு மத்தியிலே தீமையை தடுத்து கொண்டால் போதும் என்ற அடிப்படையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, அப்போ இதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மளுடைய பெரும்பாலான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு மட்டும் நாம் பிரச்சாரம் செய்தால் போதும், அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு மத்தியில் மட்டும் பள்ளிவாசலில் வச்சு பிரச்சாரம் செஞ்சால் நம்ம போதும், ஏன்னா தொழுகையை பற்றி, நோம்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி சொல்லிட முடியும். ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எத்தனையோ விதமான தவறுகளை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே தடுத்துக்கொள்ள சொல்லி சொல்லியிருக்கிறானா இல்லையா, மதுவின் பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமானவங்க வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே கேடு விளைவிக்கக்கூடியது. அதே போல் சிகரெட் புகைப்பழக்கம், புகைப்பழக்கம் அப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கு உள்ள பழக்கமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது. அதே மாதிரி வட்டி எதுவாக இருந்தாலும், அதே போல் எந்த ஒரு மனித சமுதாயத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றானோ, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும்னு வச்சுக்கிடுங்க, நாளைக்கு எல்லாம் அருமையில் நம்மளை கேள்வி கேட்பான், இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே தவறான ஒரு விஷயமாக சொல்லியிருந்தேனே, தடுத்துக்கொள்வதாக சொல்லியிருந்தேனே, தடுத்துக்கொள்ள சொல்லி சொல்லியிருந்தேனா இல்லையா, என்னுடைய கட்டளையை நீங்கள் அதை அவங்களுக்கு மத்தியிலே எத்து சொன்னீங்களா, அவங்களுக்கு நீங்கள் எத்தி வச்சிங்களா என்ற அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்பான். அப்போ அதே போல் இன்றைக்கி நாம் பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுடைய வாழக்கூடிய காலத்தில் மத்தியில் என்ன ஒரு பெரும் பாவம் சர்வசாதாரணமாக அரங்கேறி வர்றதை பார்க்குறோம். என்ன ஜினா என்று சொல்லக்கூடிய விபச்சாரம் இன்றைக்கி எந்த அளவுக்கு அது வந்து மலிஞ்சு போயிடுச்சு, அப்படியே பார்க்குற இடம்லாம் சுலபமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஜினாவுக்கு அந்த விபச்சாரம், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டுமதுலேருந்து அந்த விபச்சாரத்திற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இன்றைக்கி அந்த எது தூண்டுகோலாக இருக்கிறதோ அது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறது அதிகமாக இஸ்லாமிய மக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன, சினிமா. விபச்சாரத்தை தூண்டுவதில் முதல் வகை சினிமா, ரெண்டாவது சீரியல் இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா, அதே போல் எத்தனையோ விதமான கதை புத்தகங்கள், இன்றைக்கி செல்ஃபோனில் யூடியூப்பில் வீடியோவில் வர்ற விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. இதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் சுலபமாக கொண்டு செல்லக்கூடிய வழி.
இது ஒட்டுமொத்த சமுதாய மனித சமுதாயத்தையுமே வழிகை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி என்னைக்கா நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? நாம் வந்து சாதாரணமாக நினச்சி போயிட்டுருக்குறோம், மக்களுக்கு மத்தியில் சொல்லியிருக்கிறோமா? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நம்மளால் சொல்ல முடியாவிட்டாலும் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஜினா மட்டுமில்லை, எல்லா விதமான பாவங்களையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கெல்லாம் எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அவர்களை துன்பத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கிறதோ, அதை பற்றியெல்லாம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு சொல்லாவிட்டாலும் கூட நம்மோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவனாக இருந்தால், மாற்று மத சகோதரனாக இருந்தால், நம்மளுடைய நண்பராக இருந்தால் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோமா? இதெல்லாம் சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், இந்த விபச்சாரத்தினுடைய விபரீதம் புரியாத காரணத்தினால இன்றைக்கி நடு ஹாலில் நவீன சைத்தானாக டிவியை கொண்டு உட்கார வைத்து கொண்டு நாம் கண்கூடாக பலவிதமான அனாச்சாரங்களை பார்த்து வருகிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது, திருமணமான புதிதிலே இருக்கக்கூடிய அந்த சிறுவயது இளம் ஆணும் பெண்ணும் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நடுஹாலிலே அந்நியோன்யமாக இருந்தார்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுவாங்க, எப்பா சின்ன பிள்ளைலாம் இருக்குது, வயசுக்கு வந்த புள்ளுவன் தங்கச்சி இருக்குது, இப்படி நடந்துகிட்டு இருக்கிறியப்பா என்று சொல்லி அவர்களை துரத்தி தனிமையில் அடிக்க அனுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அதே விஷயத்தை தொலைக்காட்சி பெட்டியின் உள்ளே நடத்தி காமிக்கிறார்கள். அதற்கு பல்வேறு விதமாக கட்டணங்களை கட்டி நடுஹாலிலே வைத்து கொண்டு எந்த குடும்ப தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த வயதுக்கு அந்த பெண்ணிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு காலகட்டத்தில் சொன்னார்களோ, இன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக கூடி அமர்ந்து கொண்டு அதை இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இத்தனையோ சோசியல் மீடியாவில் பார்க்குறோமா இல்லையா? மாற்று மத சமுதாய மனித இளைஞர் கூட புருக்கா அணிந்த நிலையில் இஸ்லாமிய பெண்கள் செல்கிறத பார்க்குறோம். நம்முடைய சகோதரர்கள் எடுத்து பதிவு போடுறாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பதிவு வந்தது, காரைக்காலை சேர்ந்த என்ற பெண்மணி என்று சொல்லி நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணியில் ஒரு இந்துலிங்கனோட பிடித்ததாக போடுறாங்க. காரணம் இதுக்கெல்லாம் என்ன? நாம் அந்த விஷயத்தில் தவறிட்டோம். அந்த விபச்சாரத்தினுடைய விபரீதம் நமக்கு புரியவில்லை. நம்ம சாதாரணமாக ஒரு சினிமா தானே, ஒரு பொழுதுபோக்கு தானே என்ற அடிப்படையில் நாம் அதை வீட்டின் உள்ளே நடு ஹாலில் அனுமதித்ததன் விளைவு மாற்று மத சகோதரன் என்று தெரிந்தாலும் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாததாக அந்த ஒருவனை அந்நியனை தன்னுடைய படுக்கை அறைக்கு நுழைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அப்போ இப்படி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே தீமை விளைவிக்கக்கூடிய இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நாம் வந்து சொல்லணும், எடுத்து சொல்லக்கூடிய இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து எதையெல்லாம் தடை செய்து வைத்திருக்கின்றானோ அந்த தடைகளுக்கெல்லாம் நாம் வாழக்கூடிய நாடுகளில் வந்து கடுமையான சட்டம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கக்கூடிய எல்லா விஷயமே மனிதர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது தான். அதை நம்ம சிந்திக்க மறந்துடுறோம். அதற்கு தடை அந்த அரசாங்கம் போடலைன்னு சொன்னால் அது ஈஸியாக மனிதனுடைய உள்ளத்தில் வந்துடும். நம்ம பார்க்குறோமா இல்லையா, விபச்சாரம் தவறுன்னு இஸ்லாம் சொல்லுது, ஆனால் மனித உள்ளத்துக்கு எதிரான விஷயம் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கி லைசன்ஸ் கொடுத்து அனுமதி கொடுத்து பம்பாய் போன்ற நகரெல்லாம் வச்சுருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த பார்க்குறோமா இல்லையா? அப்போ மனிதன் ஈஸியாக அதில் போய் செயல்பட தொடங்கிடுவான். அப்படித்தான் மனிதனுடைய நப்ஸ் இலகுவாக பாவத்தில் போய் விழக்கூடியதாக தான் இருக்குது. அல்லாஹ் வந்து அதிலும் தடுத்து வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் முஸ்லீம்களை படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா, புகழனைத்தும் அல்லாஹுக்கு. அப்போ நாம் சிந்திக்கணும், நாம் மட்டும் இருந்து விலகி இருந்தால் பத்தாது, நம்முடைய சமுதாய மக்களை மட்டுமல்லாமல் மாற்று மத சமுதாய மக்களுக்கு மத்தியில் மீது எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னால் அல்லாஹ் ரப்பன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களாக சில தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறான் என்பதாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய ஒரு சல்லாலத்தின் சொல்லி காமிக்கிறாங்க, அனசுல்லாதான் அறிவிக்கிறாங்க, குல்லு பணி ஆதம ஹதா உன், ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தவறிழைப்பவர்களே. தவறு பக்கம் அப்படி தான், ஒரு தவறை கண்டான்னு சொன்னால் அந்த உண்மையான ஈமானுடைய உறுதி இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய அந்த சிந்தனை சட்டத்திட்டங்கள் நாளை மறுமையிலே குற்றம் பிடிப்பான் அல்லாஹ் என்ற அந்த எண்ணம் தன்னுடைய வரவில்லை என்று சொன்னால் இப்படி தான் போயிடுவான், சைத்தானுக்கு அடிப்பட்டவனாக நபி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? குல்லு பனி ஆதம ஹத்தா உன், ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறிழைப்பவர்களே ஒவ்வொருவருமே சொல்லி காமிச்சிட்டு திருப்பி சொல்கிறாங்க. அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஒஹைருல் ஹத்தா ஐன தவ்வாபூன், சிறந்தவர் யார் என்று சொன்னால் தான் செய்த அந்த தவறுக்காக திருந்தி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம திருமீதியில் பதிவு செஞ்சுருக்கிறத பார்க்குறோம். அப்போ விளங்கணும், தவறில் தான் இழைக்கக்கூடிய மனதில் மனிதன் இருக்கிறான். நம்ம சுட்டி காட்டணும், நமக்கு தெரியுதா அடுத்தவங்களுக்கு சொல்லி சுட்டி காமிக்கணும். சுட்டி காமிக்கலன்னு சொன்னால் அநியாயம் பெருகிவிட்ட நிலையில் அந்த அநியாயம் செய்கின்ற சமுதாயத்தை அந்த மக்களை அல்லாஹ் தண்டிக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த தண்டனை நமக்கும் சேர்த்து வரக்கூடியதாக இருக்கும்போதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நிறைய எச்சரிக்கை சொல்கிற வரலாற்று வாயிலாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். திருமறை குர்ஆனில் வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கபுல். அல்லாஹ் என்ன வசனத்தை சொல்லி வர்றான் பாருங்கள், மனிதர்களே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் வழிபடுங்கள். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கபுல் அன் அன் யஅத்தியக்கும் உல் அதாப சும்மலா துன்சரூன். மனிதர்களே
அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு விடுங்கள். வேதனை வந்துவிட்டால் சும்மலா துன்சரோன், பிறகு உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரையுமே நீங்கள் காண மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அதே போல் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், ஒத்தபிஉ அஹ்சனுமா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கபுல் ஐ யஅதியக்கும் உல அதாப பஅதத்தன் வ அன்தும் லா தஸ்ஊரூன். அதில் திரு சொல்லி காமிக்கிறான், நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென வேதனை உங்களிடம் வந்துவிட்டது என்று சொன்னால், அப்படி வேதனை வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய இறைவனால் உங்களுக்கு அழகானவற்றை அருள் இருக்கிறானே, அதையே நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறான். ரெண்டு வசனத்திலையுமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறான், வலியுறுத்தி சொல்கிறான். அப்படி நீங்கள் தவறில் மூழ்கி கிடந்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹுடைய வேதனை வந்தால் உங்களை அதிலிருந்து காப்பாற்றுபவர் எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வசனத்தில் வலியுறுத்தி சொல்கிறதை பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு நாம் வந்து சிந்திச்சினைக்காக பார்த்துருக்குறோமா? தவறுகளில் செய்கிறதாக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யாமல் இருக்கிறோமே, அவங்க செய்கிறாங்களே, அல்லாஹுடைய வேதனை வந்தால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே, அவங்கள மட்டும் தண்டிக்காமல் ஒட்டுமொத்தமாக தண்டிக்கிறாடித்தான் சொன்னால் நமக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற வகையில் என்றைக்காக சிந்தித்து பார்த்துருக்குறோமா? ஆனால் அல்லாஹ் எந்தெந்த சமுதாயத்திற்கெல்லாம் தூதரை அனுப்பினானோ அந்தந்த தூதர்கள் எல்லாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று, ஓ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்கு என்று சொன்னார்களே, அவனை மட்டும்தான் வணக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த விஷயத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு மத்தியிலே எதுவெல்லாம் தவறான செயல்களாக செய்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியிருந்த அவங்கள நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் வரலாற்றில் அல்லாஹ் சொல்லி வரலாற்றில் திருமுறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். சம்பவத்தை அவர்கள் வந்து அல்லாஹ் தூதராக அனுப்பிய அந்த காலகட்டத்தில் எந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் அவர்கள் தூதராக வந்தார்களோ அதிலே ஈமான் கொள்ளாத மக்கள் தவறை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன தவறு? நம்ம வணங்கி வச்சிருக்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரை சொன்ன உடனேயே இன்றைக்கு பல நாடுகளில் அங்கீகாரம் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து அனுமதிக்கப்பட்டதாக வைத்திருக்கின்றானே, அந்த விஷயம் ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் சேர்வது, பெண்ணும் பெண்ணும் சேர்வது என்ற அடிப்படையில் அந்த அநாகரிகமான செயலை, மற்ற ரகமான மானக்கேடான செயலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்த்தாங்க, இந்த செயலை செய்யக்கூடிய மக்கள் நம்ம சமுதாயத்தில் நம்மளை ஈமான் கொள்ளலையே, அல்லாஹோ ஈமான் கொண்டு நம்மளை தூதராக ஏற்றுக்கலையே, நாம ஏன் இவங்களுக்கு மத்தியில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போனாங்களா? நாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவன் குடித்தா என்னப்பா, அவன் ஹிந்து தானே, அவன் மாட்டு சமுதாயத்தில் உள்ளவன் தானே, அவன் கிறிஸ்டின் தானே என்ற அடிப்படையிலையெல்லாம் மற்ற மதத்தை அளவுகோலாக வைத்து அவன் செஞ்சால் செஞ்சுட்டு போகிறான் நமக்கு என்ன என்ற அடிப்படையிலையெல்லாம் அதை வந்து நம்ம நண்பர்களாக இருந்தால் கூட மாட்டு சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி எத்தி வைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படியாக இருந்தாங்க, அல்லாஹ் அப்படியே அவங்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தான். அவர்கள் வந்து தன்னுடைய அந்த ஈமா, அவன் தன்னுடைய விஷயத்தை தான் கொண்டு வந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அந்த மக்கள் தவறில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்காக வேதனைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேதனைப்பட்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே போய் அவங்க எடுத்து சொன்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஓ லூத்தன், இது காலலி கௌமிஹா தஅதுனல் ஃபாஹிசா மா சபக்ககும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன். அவர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான். லூத்தை நாம் தூதராக அந்த மக்களுக்கு மத்தியிலே அனுப்பி வைத்தோம், அவர் தம் மக்களை நோக்கி உங்களுக்கு முன்னர் இந்த உலகத்தில் எவருமே செய்யாத ஒரு காரியத்தையா நீங்கள் செய்து கொண்டிருக்கீர்கள் என்பதாக அவர் கேள்வி கேட்டார் என்பதாக சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி காமிக்கிறான், இன்னக்கும்ல தழுத்தூணர் ரிசால சகுவத்துன் மின் தூணின் நிஷா, நிச்சயமாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் உங்களுடைய காமயிச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் செல்கின்றீர்களா? பல் அன்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் மிக்க வரம்பு மீறிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார் என்பதாக அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். அப்போ நாம் சொல்லணுமா இல்லையா? திருமறை குர்ஆனை வெறுமனே ஓயிட்டு போனால் போதுமோ? நமக்கு வரலாற்றில் இந்த மாதிரி படிப்பினைகள்லாம் எல்லாம் சொல்லி காமிக்கிறானே, இதையெல்லாம் சிந்தித்து இந்த வரலாற்று சம்பவங்களை படித்திருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி மாற்று மத கொள்கையில் இருந்தால் கூட ஒரு தவறின் பக்கம் செல்லக்கூடியவர்களை பார்த்துக்கிட்டு நாம் சும்மா இருப்போமா? நம்மளுடைய நண்பனாக இருக்கிறானே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கின்ற அடிப்படையில் வேதனைப்படுவோமா இல்லையா? அப்போ சொல்ல மறுக்கிறோம். நாம் அப்படி மாற்று மாதிரிக்காண்ட சொல்லுவோம், எதை சொல்லுவோம்னு சொன்னால் சிற்கை பற்றி சொல்லுவோம். இஸ்லாம் வந்து இப்படி தான் ஒரு ஒரு இறை கடவுளை சொல்லுது, கொள்கை கடவுள் கொள்கையை சொல்லுது, ஒரு இறைவனை தான் வணங்கணும், இதையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் மற்ற மற்ற தவறுகளை சுற்றி காப்பும் பேருக்கு முயற்சி செய்யவே மாட்டோம். நம்ம சமுதாயத்தில் செய்ய மாட்டேங்கிறமே, அப்புறம் எப்படி மாற்று மாத சமுதாயத்தை போய் நம்ம சொல்லுவோம்? அப்போ இதை படிப்பினை நம்ம எடுத்துக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப நிறையா அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறான், அந்த மக்கள் யாரெல்லாம் அப்படி எச்சரிக்கை செய்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ அதை கேட்காத அந்த மக்களை அழித்தேன்னு சொல்கிறான். அந்த மக்களை அழிக்கக்கூடிய நேரத்தில் நல்லவர்களும் சேர்ந்து அழிய தான் செய்வாங்க. அது அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு சொல்லி நிறைய விஷயங்களில் நமக்கு சொல்லி காமிக்கக்கூடிய பொன்மொழிகளை நம்ம பார்க்குறோம். இதில் தொடர்ந்து அந்த வசனத்தை திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் கட்டளையின் நேரம் வந்ததும் அவர்களுடைய அந்த ஊரையே தலைகீழாக கவிழ்த்து விட்டோம்னு சொல்கிறான். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்,
இன்றைக்கி நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊரில் பார்த்தோம்னா வெள்ளங்கிற அடிப்படையில் வருது, கார் மிதந்து போகுது, என்ன அதே மாதிரி வீடுகள்லாம் சில இடத்துல மிதந்து போகிறத பார்க்குறோம். அப்போ இதுவெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஏதோ சும்மா சர்வசாதாரணமாக நம்மளுடைய பார்வையில் எப்படி நாம தான் உலகத்தோட ஒன்றி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, மறுமை சிந்தனை வாயளவில் சொல்லுவோம், மறுமை சிந்தனை நமக்கு வராது. இயற்கை சீற்றம் நம்முடைய பார்வையில், இயற்கை சீற்றம் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கியது என்று சொன்னால், எதுவெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, காற்று நீர் நிலம் அனைத்தையும் வைத்தே உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நம்முடைய கட்டளை வந்த நேரம் அந்த ஊரையே நாம் தலைகீழாக மாற்றினோம். அம்தருன அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீலின் மன்லூத், அந்த மக்களுக்கு இன்னொரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காமிக்கிறான், மீது அந்த மக்களுக்கு அவர்கள் மீது சுடப்பட்ட செங்கற்களை மழையை போல் பொழிய செய்தோம் என்பதாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான். நமக்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஊரையே தலைகீழாக மாற்றினோம்னு சொல்கிறான். சுடப்பட்ட செங்கற்களை மலையை போல் பொழிய செய்தோம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், முசவ்வமத்தின் இந்த ரப்பிக்க ஒமாஹிய மின வாலிமின் அபி பஈத், எரியப்பட்ட செங்கல் ஒவ்வொன்றிலுமே உங்கள் இறைவனுடைய அடையாளம் இடப்பட்டிருந்தது. அந்த ஊர் இந்த அக்கிரமக்காரர்களுக்கு வெகு தூரம் இல்ல, விரும்பினார்கள் என்றால் அவர்கள் அதை போய் நேரில் பார்த்து கொள்ளுமாதிரி சொல்லி காமிக்கிறான். யாருக்கு இந்த எச்சரிக்கை? யாரெல்லாம் சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்கள் அந்த ஊரை பார்க்கணுமா? அல்லாஹுடைய அந்த முத்திரையோடு அந்த கருக்களை, அந்த செங்கற்களை, சுடப்பட்ட கருக்களை இறக்கணுங்கிறான், போய் பார்த்து கொள்ளட்டும் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அதை கூட நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு 2018 ஏழு நாடுகள் பல்கலைக்கழகம் சேர்ந்து ஆய்வு செஞ்சது, ஜோர்டான் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு மூலமாக ஆய்வறிக்கை செஞ்சதை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த ஆய்வசையை மேற்கொண்டவங்க சொல்கிறாங்க, ஒரு சமுதாயம் இங்கே வாழ்ந்து எரிக்கற்களை கொண்டும் பூகம்பத்தினாலும் அழிக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கு இருக்கிறது என்பதாக சொல்லி காமிக்கிறது நம்ம பார்க்குறோம். தமாம்னு நினைக்கிது, தமாம ஏதோ ஒரு சைடு, அதை அந்த ஞாபகம் இல்லை சரியா நாட்டு பேர் எனக்கு, இன்றைக்கும் வரலாற்று குறிப்பில் இருக்கிறத பார்க்குறோம். எரிக்கற்களை கொண்டும் விண்கற்களை கொண்டும் பூமியினுடைய அந்த பிறட்டலை கொண்டும் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது என்பதாக இன்றைக்கும் வரலாற்றில் பதிவு செஞ்சு நம்ம பார்க்குறோம். வெகு நாட்கள் முந்தி இல்லை, 2018 ஆய்வு செய்த ஆய்வறிக்கை, ஏழு பல்கலைக்கழகங்களும் ஜோர்டான் நகரத்தை சேர்ந்த ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு நிலையம் செய்த அறிக்கை, ஆய்வில் வந்த அறிக்கையை பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த அளவுக்கு அல்ல அந்த உலகத்தில் பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கணும் என்பதற்காக எடுத்துக்காட்டிற்காக வைத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் விளங்கணும், நாம் வந்து ஒரு உதாரணத்திற்காக ஒரு இந்த ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த ஜினாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய, விபச்சாரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கையை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை தான் நாம் பார்க்க முடியும். எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் செய்து கொண்டிருந்த அநியாயத்திற்காக எப்படி எப்படியெல்லாம் அழைத்தான் என்பதை திருமறை குர்ஆனில் நிறைய இடங்கள் நல்லா சொல்லி காமித்து பார்க்குறோம். வரலாறாக அதையெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் பத்தாது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு சமுதாயத்தை எல்லாம் அழித்திருக்கின்றானோ, எந்த ஊரை அழித்திருக்கின்றானோ, ஒமா குன்னா மொஹலிக்கில் குரா இல்லா வா அஹ்லுஹா லாலிமூன், எந்த ஒரு ஊராரையும் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்க நிலையிலேயே தவிர நாம் அழித்ததில்லை என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்போ நாம் வந்து மக்கள் பிற மக்கள் தானே, பிற சமுதாயத்துக்காரர்கள் தானே, நமக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லையே, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லையே என்றெல்லாம் நாம் அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு துணை போய் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அதை தடுத்து நிறுத்தாமல் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஊரை அழிப்பான். அந்த ஊரை அழிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். அதில் நல்லவர்கள் இருந்தாலும் சரி, தந்த தவறை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அழியக்கூடிய நிலைக்கு போயிடும் என்பதை விளங்கி கொண்ட மக்களாக நாம் பிற சமுதாய மக்கள், பிற குடும்பத்தார்கள், நண்பர்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட தவறை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்கள் அதிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா ஹாத்தமில் அன்பியா உல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையினுடைய முடிவில் நாம் அந்த திருமறை குர்ஆனுடைய 28வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தை பார்த்தோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு ஊரையும் அநியாயம் செய்து கொண்டிருந்த நிலையிலே அல்லாமல் அவன் அழிக்கவில்லை என்பதாக சொல்லி காமிக்கிறான். இதை அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொல்லி இறங்கியதற்கு பிறகு சொல்லி காமிக்கக்கூடிய நேரத்தில் உடனே அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க, அரபுகளுக்கு நாசம் உண்டாகட்டும், மிகப்பெரிய தீமை அவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. மக்களுக்கு மத்திய தோழர்கள் மத்தியில் சொல்கிறாங்க, அரபுகளுக்கு நாசம் உண்டாகட்டும், மிக பெரும் தீமை அவர்களுக்கு எதிர்நோக்கி இருக்கிறது சொல்லிட்டு சொல்கிறாங்க, யஜூஜ் மாஜூஜ் அவர்களுடைய அந்த தடுப்பிலிருந்து இந்த அளவு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தன்னுடைய கட்டை விரலையும் அதற்கு அடுத்தாற்போல் உள்ளவர்களையும் இணைத்து வளையமிட்டு காமிக்கிறார்கள்.
அரபுகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு மிகப்பெரிய தீமை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. யஜூஜ் மாஜூஜினுடைய அந்த தடுப்பு என்பது இந்த அளவிற்கு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது என்று செல்லாசிரம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிவிட்டு பிறகு நாம் பார்த்தோம்னு சொன்னால், அந்த நேரத்தில் எதுக்காக சொல்லி காமிக்கிறாங்க, யஜூஜ் மாஜூஜுடைய கூட்டம் வெளிவந்ததுன்னு சொன்னாவே அந்த அழிவு நாளம் ஆரம்பமாயிடுதா இல்லையா? அப்போ அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, கேட்குறாங்க ரசூல் செல்லாசிரம் மனைவியில் ஒரு மனைவி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்ததுன்னு என்று சொன்னால், மிகப்பெரிய அழிவு காத்திருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்படி ஒரு நாள் வந்தது என்று சொன்னால் எங்களில் நல்லவர் இருக்கும் பொழுதும் எங்களுக்கும் அந்த அழிவு வருமா என்று அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் முதல் உரையில் பார்த்த அந்த விஷயத்துக்கு மற்றவர்களுக்கு தீமையை தடுக்க வேண்டும், இல்லை நமக்கும் நல்லா அழிப்பான்னு சொல்கிற விஷயத்துக்கு ஒரு விளக்க உரையாக அதை பார்க்குறோம் நம்ம. அப்போ அவங்க மனைவி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பதில் எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த பதிலை நம்ம அப்படி உள்வாங்கி பார்க்கணும். ஆனால் நம்ம எதையுமே கண்டு பயப்படுறதில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி, திருமறைகளுடைய வசனமாக இருந்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும் நல்லா சொல்லி காமிக்கிறான், எதை கண்டுமே பயப்படுறதில்லை நம்ம. அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க பாருங்கள், ஆமாம், அல்லாஹுடைய தண்டனை வரும், அல்லாஹுடைய சாபம் வந்தே தீரும், அல்லாஹுடைய அழிவு இறங்கும், தீமை பாவம் மிகைத்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இறங்கியே தீரும் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. இது புகாரில் 3346 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அறிவிக்கக்கூடியது ஜெயினபுர் இல்லாதவங்க அவங்க அறிவிக்கிறாங்க, கேட்கக்கூடியது அவங்க தான் கேட்குறாங்க. இந்த விஷயத்தை, இந்த சம்பவத்தை அறிவிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ தெளிவாக நம்ம விளங்கணும். ஒத்தக்கூ ஃபித்னத்துல்லா துசீபன்ன அல்ல தீன லலமோ மின்கும் ஹாசா, நீங்கள் ஒரு வேதனையை பயந்து கொள்ளுங்கள், அது உங்களில் அநியாயக்காரர்களை மட்டுமே பிடிக்கும் என்பதல்ல, முடிவில் அது உங்களையும் சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், ஒரு வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த வேதனை என்பது அநியாயக்காரர்களை மட்டும் பிடிக்கும் என்பதல்ல, அது உங்களையும் சூழ்ந்து கொள்ளும். வளமும் அன்ன கொள்ளு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ சதீதுல் இக்காப், நிச்சயமாக அல்லாஹு வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம விளங்கணுமா இல்லையா? அதெல்லாம் விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் நம்மளோடு சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தீமைகளை இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டும் காணாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் அது நம்மளையும் கொண்டு அதெல்லாம் பதால் தள்ளிடும், அந்த தண்டனைக்குரியவர்களாக மாற்றிவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கவரையை சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் மீறப்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவனுக்கும் சேர்த்து உதாரணம் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு ஊர் ஒரு சமுதாய மக்களை சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு மக்கள்லாம் ஒரு முடிவு பண்ணுறாங்க, கப்பலில் பயணம் செய்வதற்காக முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி யார் யார் எந்த இடத்துல அமர வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை வரும்ல. இப்போ நம்மளே ஒரு விஷயத்தில் ஒரு இங்கேயோ ஒரு பிக்னிக் போகிறோம், ஒரு பெரிய பஸ் பிடிக்கிறோம்னு சொன்னால் நம்ம எந்தெந்த சீட்டு வேணும் நம்மளே முடிவு பண்ணிட்டு முந்தி அதுக்கு போட்டி போடுவோமா இல்லையா? சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா ஒரு ஊருக்கு போகிறாந்தாவே ஜன்னல் வழியாக சீட்டுக்கு துண்ட போகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ அதே மாதிரி சீட்டு குளிக்க போட்டு முடிவு பண்ணுறாங்க, கப்பலில் தனக்கு எந்தெந்த கடையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க. கப்பலுடைய மேல்தளத்தில் ஒரு குரூப் உட்காந்துடுறாங்க, கீழ்த்தளத்தில் ஒரு குரூப் உட்காந்துடுறாங்க. அப்போ கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தன்னுடைய தண்ணீர் தேவைக்காக மேல்தளத்தில் போய் தண்ணீர் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில தொந்தரவு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வாக்குவாதம் அவங்களுக்குள்ளே வர அந்த சம்பவங்களை விவரமாக சொல்லப்படவிட்டாலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அவர்களுக்கு ஒரு தொந்தரவான செயல்களாக இருக்குது. அப்போ கீழ்த்தளத்தில் உள்ள மக்கள் முடிவு செய்கிறாங்க, நாமளும் கீழ்த்தளத்தில் இருக்கிறோம், இதே கப்பலில் தான் இருக்கிறோம், நாம் தண்ணீர் எடுப்பதற்காக மேல்தளத்தில் போய் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது, இது அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவுக்குரிய செயலாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளாம் ஒரு முடிவு பண்ணுவோம், அவங்களுக்குள்ள முடிவு பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட முடிவு? நம்ம தண்ணியை நம்ம இருக்கிற பகுதியில் எடுத்துக்கோன்னு சொல்லி கப்பலுடைய கீழ்த்தளத்தில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த நிலையில் அவங்க ஓட்டையை போட்டாங்கன்னா கப்பலில் கீழ்த்தளத்தில் நிலை என்ன? நல்லவர் எல்லாருமே கப்பலில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே போயிடுவாங்களா இல்லையா? அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஆளில் நல்லவன் யார் தீயவன் யாருன்னு நமக்கு தெரியுமா? யாரை யாரையும் அறிஞ்சிக்க முடியாது, அல்லாஹ் தான் அறிந்து கொள்வோம் அந்த விஷயத்தை. அப்போ இதை ஊமையாக சொல்லி காமிக்கிறாங்க, எப்படி அந்த கப்பலுடைய கீழ்த்தளத்தில் அவர்கள் அந்த முட்டாள்தனமாக ஓட்டை போடுகிறார்களே, அப்படி ஓட்டை போட்டு தண்ணீர் மேலே வந்து கப்பல் மூழ்கடித்து அனைவரும் அழிந்து விடுவார்களோ அதே போல் அவர்கள் தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன வந்த என்று சுயநலத்தோடு அந்த தீமையை உங்களுக்கு மட்டும் தடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய வேதனை, அதனுடைய பாவம், அதனுடைய தண்டனை அத்தனையும், அதனுடைய கெடுதி எல்லாம் உங்களையும் வந்து சேரும் நல்லவர்களாக இருந்தாலும் என்று என்பதை விலகி கொண்ட மக்களாக வரக்கூடிய காலகட்டங்களிலே எதுவெல்லாம் நமக்கு தீமை என்று தடுத்துக்கொள்ள நினைக்கின்றோமோ, தடுத்துக்கொண்டு வாழ்கின்றோமோ, தன்னுடைய குடும்பத்தாருக்கு தீமை என்று நினைக்கின்றோமோ, அது எல்லாம் மாற்று மத சமுதாயத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தீமை என்பது, அவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தீமை என்பதை விலக்கி அவர்களுக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களாக நாம் வாழ முயற்சிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி உங்களுக்கும் எனக்கும் பிரார்த்தனை செய்தவராக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.